எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டிஆர்டி. டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றது உங்களோட கமெண்ட்ஸ்லேருந்து எங்களுக்கு தெரியுது. ஸோ திருக்குறளில் நமக்கு மொத்தம் 6வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் நமக்கு 25 அதிகாரம் கவர் ஆகுது. அந்த 25 அதிகாரங்களில் வர குறள் எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு அதிகாரமும் அதில் வர குறள்களோட அர்த்தத்தையும் சேர்த்து போடுறோம். ஏன்னா நமக்கு எக்ஸாமில் திருக்குறள் பேஸ் பண்ணி சில க்வெஸ்டின்ஸ் பேசிக்காக கேட்பாங்க. ஸோ இந்த குறளில் கோடிட்டு இடங்களை நிரப்பு அப்படின்ற சில குறள் இருக்கலாம். இல்லைனா ஒரு குறள் கொடுத்துட்டு இந்த சொல்லோட எதிர்ச்சொல் சொல்லுங்க, இல்லைனா இதோட அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு க்வெஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்காக நமக்கு மீனிங்கும் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்களும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்களோ எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.